ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி வேலைவாய்ப்பு 2023 சூப்பர்வைசர்ஸ்க்கான அப்டேட்ஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட்னு கூட சொல்லலாம் இது. ஸோ இதோட டீட்டெயிலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஆட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாடு அங்கன்வாடி சூப்பர்வைசர்ஸ் வேலைவாய்ப்பு 2023 முக்கிய தகவல்கள். ஸோ இது நியூ அப்டேட் அப்படிங்கிறனால லாஸ்ட்டு கொடுத்துருந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயில் எத்தனை நபர்கள் வந்து தேவைப்படுறாங்கங்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்தியாவில் இருக்க டோட்டலாக எவ்வளோ மாநிலங்கள் செயல்பட்டு வருகிறது, எவ்வளோ அங்கன்வாடிகள் இருக்குது, ஸோ என்னென்ன பணிகளுக்கு வந்துட்டு தேவைப்படுறாங்க, எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 121,891 அங்கன்வாடி இருக்குது. இதோட சூப்பர்வைஸ் இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கும். 114,287 அங்கன்வாடி சூப்பர்வைசர் இடங்கள் வந்துட்டு நிரப்பப்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மத்திய மகளிர் மேம்பாட்டுத்துறையினர் வந்துட்டு கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முதன்மை அங்கன்வாடி மையங்கள் பார்த்திங்கன்னா 49,499 இருக்குங்க. குறு அங்கன்வாடி மையங்கள் பார்த்திங்கன்னா 4,940 இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து மொத்தமாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 54,439 மையங்கள் செயல்பட்டு வருகிறது. ஓகேங்களா, ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 14,00,000 குறிப்பிடத்தக்கது. அதாவது தேசிய அளவிலான அங்கன்வாடி மையங்கள் எத்தனை இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 14,00,000 இருக்குது. ஓகேங்களா, அதன்படி தமிழகத்தில் 54,439 அங்கன்வாடி சூப்பர்வைசர்ஸ் இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் வந்துட்டு அவங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது 44,628 இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கு. ஸோ ரிமைனிங் வந்து அப்படியே வெயிட்டிங்லேயே இருந்திருக்கு. அதே மாதிரி உதவியாளருக்கும் பார்த்திங்கன்னா 49,499 இடங்களுக்கு பதிலாக 40,036 இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18,000 இடங்கள் வந்துட்டு காலியாக நிரப்பப்படாமலே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை நம்மளுக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு யாரெல்லாம் இந்த ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ இவங்க எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு இதை வந்து இவங்களோட என்ன பொறுப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையங்களை கண்காணிக்கும் பொறுப்பு இருக்குங்க. கரெக்டாக குழந்தைங்களை பராமரிக்கும் அன்பு, இந்த மாதிரி என்னென்ன கல்வியெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க, என்னென்ன டீட்டெயிலுங்கிறத நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா த்ரூ தி ஆன்லைன் மூலமாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் எல்லாமே அப்ளை பண்ணலாம். 25 வயதுலேருந்து 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதற்கான அறிவிப்பு வந்துட்டு இணையதளத்தில் வெளியாகுங்க. ஸோ அந்த இணையதளமும் உங்களுக்கு நான் இந்த இதுலேயே உங்களுக்கு அனுப்புகிறோம். ஓகேங்களா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணிங்கன்னா அதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இவங்களோட சம்பள விவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அரவுண்ட் 12,500 வரலும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பேஸ் வந்துட்டு 2,000 to 3,500, ஹெல்ப்பருக்கு வந்துட்டு 1,500 to 3,000 வரலும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு இதில் வந்து ஒர்க்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மி, அதனால் வந்து அவங்க எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன ஆவணங்கள் நீங்கள் வந்து கொடுக்கணும், கல்வி சான்றிதழ், சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸாக வந்து கொடுக்கணும், ஃபோட்டோ, கையெழுத்து, தகுதி சான்றிதழ், விண்ணப்ப கடிதம், அனுபவ சான்றிதழ், விதவை சான்றிதழ், சாதி சான்றிதழ், குடியிருப்பு சான்றிதழ். ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கணும். ஸோ இதில் எதுவுமே மிஸ் ஆகாமல் ஸோ நீங்கள் வந்துட்டு கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ விதவை சான்றிதழ் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு இருக்கலாம், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்ற மீதி இருக்கிற அனைத்துமே நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்து தயார் நிலையில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கன்வாடி விண்ணப்ப படிவம் 2023 ஆன்லைன் வந்து எப்படி விண்ணப்பது, ஆக்சுவலாக இன்னும் வரலைங்க அந்த இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்னும் வரல. பட் வந்து நம்மளுக்கு வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸோ அதை வந்து நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ictsdottn.nic.in. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து பார்க்கணும் எப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து
அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ ஸோ அப்போ வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இதுக்கு நிறைய போட்டிகள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். எழுத்துத் தேர்வு, நேர்காணல், ஆவண சரிபார்ப்பு, இறுதி தகுதி பட்டியல் தேர்வு செய்யும் முறை இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்பணிக்கான தேர்வு வந்து வெளியாகும் தேதி வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அப்டேட் பண்ண உடனே நான் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்டேட் அதிலேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த வெப்சைட்டை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் தென் இதோட அப்டேட்ஸ் கிடச்சோடனே நான் உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.